ஹாய், ஹலோ, வணக்கம். நான் தான் உங்கள் நண்பன் லிஜின் கன்னியாகுமரி பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சோஷியல் மீடியாவிலும் சரி, இளம் தலைமுறைகள் இடையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப அதிகமாக பேசப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் ஆர்மியோட யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ணாங்க. அதை பற்றி தான் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதுக்காக சேஞ்ச் பண்ணாங்க, எந்த மாதிரி பேட்டர்னில் அவங்க சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்றத பற்றி ஓரளவுக்கான ஒரு விளக்கம் நான் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வாங்க, வித்தவுட் வேஸ்ட் அண்ட் டைம் வீடியோக்குள்ளாடி போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சி கிட்டத்தட்ட 75 வருஷம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சுதந்திரம் கிடைச்ச உடனே இந்தியன் டிஃபென்ஸ், அதாவது இந்தியன் இராணுவத்துக்கு அவங்களோட காம்பேட் ட்ரெஸ் ரெடி பண்ணுறது எப்படி அப்படின்றத பற்றி ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் ரொம்ப யோசித்து செம்மையான ஒரு ட்ரெஸ் அவங்க உருவாக்குனாங்க. ஆனால் அந்த ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா, பல தடவையும் பல காரணங்களுக்காக சேஞ்ச் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆகிட்டாங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்தியன் இராணுவத்தோட ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணது, இந்திய இராணுவத்தோட ட்ரெஸ்ஸும் பாகிஸ்தான் இராணுவத்தோட ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ரெண்டோ ஆர்மியோட யூனிஃபார்ம் ரொம்ப சேஞ்சாக தெரியணும், ரெண்டோட வித்தியாசம் தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு தடவை இந்தியன் இராணுவத்தோட ட்ரெஸ்ஸை வந்து சேஞ்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா வந்து எப்போ சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தடவை சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப் அவங்களோட ட்ரெஸ்ஸுக்கும் இந்தியன் ஆர்மியோட ட்ரெஸ்ஸுக்கும் ஓரளவு மேட்ச் இருக்கிற மாதிரி, ஸோ இந்த மூணு ஃபோர்ஸோட டிஃப்ரென்ஸ் தெரிய மாட்டேங்குது, பார்த்த உடனே தெரிய மாட்டேங்குது அப்படின்றதுக்காக ஒரு தடவை அது சேஞ்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு விஷயம் சொல்லணும், இந்த காம்பேட் ட்ரெஸ், அதாவது கேம்ஃப்ளேஜ் ட்ரெஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு இராணுவ வீரர் வந்து ஒரு போர் களத்தில் இருக்காரு அப்படின்னா, அந்த போர்க்களத்தில் இந்த இராணுவ வீரன் தனியாக தெரியக்கூடாது. எந்த ஒரு கன்சீல்மெண்ட், எந்த ஒரு இடத்துல நம்ம இராணுவ வீரன் இருந்தாலும் அந்த இடத்துல இராணுவ வீரனை தனியாக தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த யூனிஃபார்ம் வந்து ஃபோர்ஸ், அதாவது எந்த ஒரு டிஃபென்ஸ்லேயும் வந்து வச்சுருக்காங்க. அதாவது ஒரு மரத்து ஒரு செடி கொடி அந்த ஏரியாவில் ஒரு இராணுவ வீரர் இருக்கான் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து செடி கொடி கூட இவங்களும் மிங்கிள் ஆகும், அதாவது ஈக்குவலாக தெரியணும், தனியாக ஒரு ஆள் அங்கே இருக்கிறது தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த யூனிஃபார்ம் வந்து ரெடி பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நாள் கிட்டத்தட்ட 2008 தான் லாஸ்ட்டு அவங்க வந்து யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2008 சேஞ்ச் பண்ணாததுனால எல்லா கடையிலையும் சரி, மார்க்கெட்லேயும் சரி, ஈவன் சிவில் ட்ரெஸ், நம்ம சாதாரணமாக ஒரு ட்ரெஸ் போடும்போது கூட ஆர்மி பேட்டர்ன் ஆர்மி கலரில் வந்து ட்ரெஸ் வந்து நிறைய பேர் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் இடையில வந்து மாட்டாங்க. ஒருத்தங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குஜராத் பார்டரில் பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு பேர் வந்து சரக்கு விற்றுட்டு இருந்தாங்க ஆர்மி ட்ரெஸ்ஸில். ஸோ போலீஸ் பிடிச்சி அவங்களை விசாரிக்கும்போது அவங்க ஆர்மிக்காரங்க அப்படின்ட்டாங்க. சரியான அடி போடும்போது, என்ன இல்லை, நான் வந்து நார்மலான ஒரு ஆள் தான், ஆர்மி ட்ரெஸ் போட்டு நான் விற்றுட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஒரு இன்னொருத்தர் என்ன அப்படின்னா, காஷ்மீரில் லெஃப்டினன்ட் கர்னல் ட்ரெஸ் போட்டு அவர் வந்து வந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் அவங்கள பிடிச்சி விசாரிக்கும் போது அவங்க நார்மலான ஒரு ஆள். எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, யூனிஃபார்ம் வந்து சுலபமாக கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. எங்கே யார் நினைச்சாலும் ஆர்மியோட ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஆயிருந்துச்சு. இந்த ஆர்மி இருக்கிறதுலே, இந்த உலகத்தில் இருக்கிறதுல ட்ரெஸ்ஸில் ரொம்ப குவாலிட்டி, அதாவது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ட்ரெஸ் ஏது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆர்மியோட ட்ரெஸ். ஸோ அந்த ட்ரெஸ் வந்து அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது. ஆனால் 2008 இருந்து இந்த ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணாதனால ரொம்ப ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இது ஒன்று. அதுக்கப்புறம் இப்போ வந்து 2022 இந்த ட்ரெஸ்ஸை வந்து மாற்றுறதுக்காக கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக இவங்க வந்து அது தயார்படுத்திட்டு இருந்தாங்க. யாரெல்லாம் இதை சேர்ந்து தயார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டிசைன், அவங்களும் இந்தியன் ஆர்மியும் சேர்ந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக இதோட பேச்சுவார்த்தை நடக்குது. அப்புறமா ஃபஸ்ட்டு இந்த ஆர்மி ட்ரெஸ் வந்து புதுசாக மாற்றின அந்த பேட்டர்ன் எப்போ இவங்க வந்து இந்தியன் ஆர்மி வந்து காமிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, போன January 15 ஆர்மி டே அன்னைக்கு பேரா ரெஜிமெண்ட்டை வந்து இந்த ட்ரெஸ் போட்டு தான் பரேடே பண்ணாங்க. ஸோ இந்த ட்ரெஸ்ஸு வந்து நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா, இல்லை பழசு ட்ரெஸ் தான் நல்லா இருக்கேண்ணா, புதுசு தான் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி கமெண்ட் சொல்கிறாங்க. உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இன்னொரு விஷயம் நான் விளக்கமாக சொல்கிறேன், இந்த ட்ரெஸ்ஸு செய்கிறதுக்காக
கிட்டத்தட்ட 15 நாட்டோட இராணுவத்தோட ட்ரெஸ்ஸை மிங்கிள் பண்ணி சேர்த்து வச்சு அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி ஒரு தனித்துவமான ஒரு கேம்ப்ளையை வந்து இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பிரிண்டட், இது வந்து நார்மலாக இவங்களை தவிர கடையில் அதாவது ஒரு மார்க்கெட்டில் யாராலையும் ரெடி பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதே மாதிரி பழசு மாதிரி யார் வேணாலும் இராணுவத்தோட ட்ரெஸ் போடலான்ற மாதிரி சிஸ்டம் இனிமேல் இருக்காது. இனிமே இந்த ட்ரெஸ்ஸை இந்தியன் ஆர்மி தவிர வேறு யாராவது தேவையில்லாமல் நார்மலாக இந்த ட்ரெஸ் போட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லை மாட்டிட்டாங்க அப்படின்னா சரியான ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ இந்தியன் ஆர்மியோட ட்ரெஸ் இந்தியன் ஆர்மி மட்டும்தான் போடணும் அப்படின்றதுனால தான் இந்த ட்ரெஸ்ஸு உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி பேட்டர்ன்லேயும் ஒரு சேஞ்ச் வந்திருக்கு. நேரமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸுக்காக இந்த கேம்ப்ளே ட்ரெஸ் போட்டு பெல்ட்டெல்லாம் போடணும். இந்த ட்ரெஸ் பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ் ஆர்மி அமெரிக்கன் ஆர்மி மாதிரி பெல்ட்டை வந்து வெளியே போட்டுரும், வெளியே போட்டு வேறு லெவல் லுக் கொடுக்குது. அதே மாதிரி இன்னொரு ஃபெசிலிட்டி இந்த ட்ரெஸ்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த ட்ரெஸ் போட்டிருக்கிற இந்தியன் ஆர்மி பர்சன் வந்து ஒரு குளிரான இடத்துல இருந்தால் அதிகமாக அவங்களுக்கு குளிர் வந்து அவங்க உடம்புக்கு வந்து இதுதாக ஃபீல் ஆகாது, கொஞ்சம் சூடாக மாதிரி இருக்கும். அதே மாதிரி சூடான இடத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்க உடம்புக்கு வந்து சூடாக தெரியாது, கொஞ்சம் குளிராக இருக்கும். எல்லா சுச்சுவேஷன்லேயும் மிங்கிள் ஆகுற மாதிரி இந்த ட்ரெஸ்ஸை வந்து அவங்க உருவாக்கியிருக்காங்க. அதனால் அதே மாதிரி இந்த ட்ரெஸ் போட்டதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே நான் விசாரித்தேன், ஆர்மியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே விசாரிக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ட்ரெஸ் போட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு தனி ஒரு ஃபீல் வருமா, அந்த ட்ரெஸ் போட்டு அவங்க ட்ரெஸ் கண்ணாடி முன்னாடி நின்னாச்சு அப்படின்னா அவங்களுக்கே தேசத்தோட ஒரு பற்று கண்டிப்பாக வருமா, அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி இந்த ட்ரெஸ்ஸை அவங்க உருவாக்கியிருக்காங்களாம். ஸோ என்ன அப்படின்னா, இந்த ட்ரெஸ்ஸே வந்து வேறு லெவலாக இருக்க போது. அதே மாதிரி இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற எல்லோரும் இந்த ட்ரெஸ் போடணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. முயற்சி செஞ்சுட்டே இருங்க, கண்டிப்பாக ஒரு நாளைக்கு இல்லைன்னா ஒரு நாள் இந்த ட்ரெஸ்ஸு போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பழசு ட்ரெஸ் பிடிச்சவங்கள்ட்ட சொல்கிறேன், பழசு ட்ரெஸ்ஸை விட 1000 மடங்கு புது ட்ரெஸ்ஸுக்கு வந்து ப்ரைடு அதாவது நல்ல ஒரு மதிப்பு இருக்குது, ஒரு கெத்தான ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நீங்கள் பழசு தான் நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவேன்னா புது ட்ரெஸ்ஸுக்கு தான் வேறு லெவல் ஃபீல் ஆக போகுது. ஏன்னா லுக்கு பேட்டர்ன், ஏன்னா ஷூ போட்டு உள்ளே போட்டு இந்த மாதிரி போட்டு ட்ரெஸ்ஸை அந்த ஷர்ட் வந்து வெளியே போட்டு வேறு லெவல் லுக்கை கொடுக்க போகிறாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும், முயற்சி செஞ்சுட்டே இருங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவோம். உங்கள் நண்பர் லிஜின் கன்யாகுமரி. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.